கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நீ நம்பும் மனிதர் கையை விடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கை கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே
தேவன் மகளே, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிய கண்களை மூடி கரங்களை விரித்து ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா இந்த நேரத்திலே? ஹல்லேலூயா. எம்மே பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சொல்லுவோம், என்மே பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா. பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாறச் செய்கின்றீர், என்னை பசும்புல் மேய்ச்சலிலே இளைப்பாறச் செய்கின்றீர். என்மே பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா. உருமாக என்மே பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசையா. ஹல்லேலூயா. யாரும் சொல்லுவோமா? வல்லவரே அம்மை போற்றுகிறோம், நல்லவரே அம்மை போற்றுகிறோம், பரிசுத்தரே அம்மை போற்றுகிறோம், என்று மாறாதவரே அம்மை போற்று. அன்பானவர்களே, நம் எல்லோருடைய வாழ்வுக்கும் ஆண்டவர் இயேசு நானே வழி என்று சொல்லி நமக்கு வழியாக வந்திருக்கிறார். இயேசுவின் பாதையிலே எப்பொழுதும் வெளிச்சம் தான் இருக்கிறது. இயேசுவின் பாதையிலே வெற்றி உண்டு, இயேசுவின் பாதையிலே விடுதலை உண்டு, உயர்வு உண்டு, வாழ்வு உண்டு. அதனாலதான் இயேசு சொன்னார், என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில நீ வெற்றியாய் வாழ வேண்டும், உன் வாழ்க்கையில நீ விடுதலையோடு வாழ வேண்டும், உன் வாழ்க்கையிலே வருகிற எல்லா எரிகோ மதில்களையும் நீ இடித்து போட வேண்டும், செங்கடலையெல்லாம் நீ பிரித்து போட வேண்டும், நீ தோல்வியின் பிள்ளை அல்ல, வெற்றியின் பிள்ளையாய் வாழ வேண்டும், ஆகவே நானே உனக்கு வழியாக வந்திருக்கிறேன் என்று இயேசு நம் எல்லோருக்கும் வழியாக வந்திருக்கிறார். இன்றைக்கும் இங்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் எத்தனை விதமான வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், மேடுகள், பள்ளங்கள், கரடுமுரடுகள் இருந்தாலும் சரி,
ஆண்டவரே, இப்பொழுது நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய பாதையை சமதளமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த ஜெப நேரத்திலே உங்கள் பாதைகளை ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை தருகிறவராக இருக்கிறார். இயேசுவே உங்கள் வழியிலே வந்து அவர் வெற்றியின் ஆண்டவர் என்பதை உங்களுக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து தடவை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்தில் நன்றி ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், பாமை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாதையிலே வெளிச்சமாய் வந்தவரே, எங்கள் வாழ்க்கையிலே வழியாய் வந்த ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அப்பா, நாங்கள் வேதனையின் பாதையிலே நடந்தவர்கள் ஆண்டவரே, இருளின் பாதையிலே நடந்து வந்தவர்கள், ஏமாற்றத்தின் பாதையிலே நடந்து வந்தவர்கள் அப்பா, கண்ணீரின் பாதையில் நடந்து வந்தவர்கள் நாம். ஆனால் நீரோ எங்களை தேடி வந்து எங்களுக்கு வழியாக மாறி நீரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அப்பா, எங்கள் பாதையில நீர் சமாதான பிரபுவாக வந்தீர், எங்கள் வாழ்க்கையை நீர் குணமாக்கும் ஆண்டவராக வந்தீர், எங்கள் பாதையில் நீர் வெளிச்சத்தை தரும் ஆண்டவராக வந்தீரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே வந்த எல்லா வேதனைகளையும் துன்பங்களையும் நாங்கள் வெற்றி கொள்ளும்படியாக எங்களுக்கு வலிமை தரும்படியாக வந்தீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்ததினால், எங்கள் வாழ்க்கையில் நீர் வெளிச்சமாய் வந்ததினால், எங்களுக்கு நீர் புது வாழ்வு தந்ததினால், எங்களுக்கு நீர் மறுவாழ்வு தந்ததினால், எங்களுக்காக நீர் வாசல்களை திறந்து விட்டதினால், எங்கள் பாதையிலே நீர்தாமே ஆசீர்வாதங்களை கொண்டு வந்ததினால், நாங்களுமை போற்றுகிறோம், நாங்களுமை ஆராதிக்கிறோம், நாங்களுமை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டால் ஏதுமில்லை, சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டால் ஏதுமில்லை, குருமாக சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டால் ஏதுமில்லை. இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன், உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 குருமாக சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டால் ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, நான் பேலனானே, உன் தழும்புகளால்
இயேசுவே இயேசுவே எல்லா இயேசுவே 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 எல்லா இயேசுவே சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டால் ஏதுமில்லை இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே அப்படியே சொல்லுவோமா நன்றி இயேசுவே நன்றி நன்றி ஐயா வேண்டுமா நன்றி இயேசுவே நன்றி நன்றி ஐயா அப்படியே நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி சொல்லுவோம் உமக்கு மகிமை தருகின்றோ தான் மகிழ்ச்சி அடைகின்றோ உமக்கு மகிமை தருகின்றோ உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோ வேண்டுமாக உமக்கு மகிமை தருகின்றோ மகிழ்ச்சி அடைகின்றோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா உருமாக ஹல்லேலூயா நோக்கி பார்த்தீரே தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி ஸ்தோத்திரமே குருமாக ஹல்லேலூயா நோக்கி பார்ப்போம் ஆண்டவராகிய இயேசு
ஒருமுறை ஜெப ஆலயத்திலே வந்து இறை வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆலயத்திலே ஒரு கூன் விழுந்த பெண்ணை கண்டார். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே அழகையின் கட்டிருந்தது. அதனால் அவளால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. கொல்லாத பிசாசு அந்த பெண்ணுடைய எலும்புகளை முதுகெலும்பை அப்படியே கூணும்படி செய்து விட்டான். அவள் நிமிர முடியாதபடி எலும்பை கட்டி வைத்து விட்டான். தாழ்மையில் இருந்த அந்த பெண்ணை, ஒடுக்கப்பட்டு போயிருந்த அந்த பெண்ணை, ஆலயத்திலே வந்து விடுதலைக்காக காத்திருந்த அந்த பெண்ணை இயேசு கண்ட பொழுது அவளுடைய தாழ்மை நிலையிலிருந்து அவர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஆண்டவர் இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த இடத்திலே தாழ்த்தப்பட்ட நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே, கட்டப்பட்ட நிலையிலே வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தரும்படியாக காத்திருக்கிறார். இந்த பாடலை பரிசுத்த ஆவியானவரை இந்த ஆராதனையை நாங்கள் பாடும்படி செய்திருக்கிறார். இந்த பாடலை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருப்பார் என்றால் இந்த பாடல் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த பாடல் வழியாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தாழ்மையில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தார் இயேசு. கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தார் ஆண்டவர். தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை உயர்த்தும்படி வந்தார் ஆண்டவர். பிசாசின் கட்டுக்கள் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தார் ஆண்டவர். இந்த நாள் விடுதலையின் நாளாகும். இந்த நாள் வெற்றியின் நாளாகும். இந்த நாள் உங்களுடைய மகிழ்ச்சியின் நாளாகும். இந்த நாள் நீங்கள் ஆர்ப்பரிக்கிற நாளாகும். இந்த நாள் ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார் என்று கடவுளை மகிமைப்படுத்துகிற நாளாகும். எல்லாரும் சேர்ந்து தடவை ஆண்டவரை போற்றுவோம். மீண்டுமாக, நன்றி அப்பா, உமை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீரங்களை நினைவு கூர்ந்தீரே, உமை துதிக்கிறோம் அப்பா. தாழ்மையில் இருக்க நிறங்களை விடுவதில்லை, தாழ்ந்து போக நிறங்களை விடுவதில்லை, ஒடுக்கப்பட்டு போக நிறங்களை விடுவதில்லை. எங்களை நீர் ஒருபோதுமே கைவிட மாட்டீரப்பா. இதோ இந்த நேரத்திலே உம்முடைய கண்கள் எங்களை பார்ப்பதற்காக நாங்கள் உமை போற்றுகிறோம். ஜெப ஆலயத்திலே அந்த பெண்ணை நீர் கண்டது போல இந்த நேரத்திலே உம்முடைய கண்கள் எங்களை, எங்கள் குடும்பத்தை பார்ப்பதற்காக உமை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் தாழ்மையிலிருந்து விடுதலை கொடுக்கிறீர். இந்த நேரத்திலே எங்கள் தேவைகளை இப்பொழுது சந்திக்கிறீர், அதற்காக உமை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் உடலில் நீர் அற்புதம் செய்கிறீர், அதற்காக உமை துதிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிற இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, கல்லறைகள் திறந்த ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாசல், அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படுவதற்காக இந்த ஆராதனையில் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. லாஸ்தரனுடைய கட்டுக்களை கட்டவிழ்த்த ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுக்களும், எல்லா கட்டுக்களும், எல்லா கட்டுக்களும் இந்த ஆராதனையிலே, இந்த ஆராதனையிலே, இந்த துதியின் மகிமையிலே கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக, கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக துதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கூன் விழுந்த பெண்ணுடைய எலும்புகளில் எம்முடைய வல்லமை இறங்கி வந்தது போல, கூன் விழுந்த எலும்பு நிமிர ஆரம்பித்தது போல இந்த ஆராதனையிலே அற்புதம் நடந்து கொண்டிருப்பதற்காக, அற்புதம் நடந்து கொண்டிருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை எலும்புகளை தொடுவதற்காக, உம்முடைய வல்லமை தசைகளை தொடுவதற்காக, உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளையுடைய மூட்டுகளை விடுதலை ஆக்குவதற்காக துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. குடும்பங்களில் இருக்கிற எல்லா கட்டுகளும் கட்டவழ்க்கப்படுவதற்காக, குடும்பங்களில் இருக்கிற எல்லா வேதனைகளும் அகன்று போவதற்காக, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போவதற்காக உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு, இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, நளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக.
இதயமே நீ பாடு, வேண்டுமாக இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்த
தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதனை ஆராதனை. கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.